விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெரிய பண்ணையிலிருந்து சின்ன பண்ணைகள் வரைக்கும் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எக்யூப்மெண்ட் நேம் என்னன்னு பார்த்தா கவு ட்ரிங்கிங் பவுல். இந்த கவு ட்ரிங்கிங் பவுல் பற்றி முழு விவரங்களும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து உயிரினங்களுக்குமே தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அது மாடுகளுக்கும் சரி. இப்போ பண்ணையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கலப்பு தீவனம் மூலியமாக வந்து கலந்து தண்ணீர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு, ஒரு நீளமான ஒரு தொட்டியில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கலப்பு தீவனத்தோடு கலந்து கொடுக்கும்போது மாடுகளுக்கு வந்து சரியான முறையில் ஜீரணமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணீருங்கிறத செப்பரேட்டாக கொடுக்கணும், கலப்பு தீவனத்தோட கலந்து கொடுக்கக்கூடாது. இதே சிமெண்ட் தொட்டியில் நீளமான ஒரு தொட்டியில் தண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது என்னென்னா, இப்போ மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு மிச்ச தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணி அப்படியே ஸ்டோராக இருக்கிறப்போ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நம்மளுக்கே தெரியும். அதே போல் ஒரு மாடு குடித்த தண்ணி வந்து ரிவர்ஸில் போயிட்டு மறுபடியும் இன்னொரு மாடு குடிக்கும்போது, இப்போ ஒரு மாட்டுக்கு ஏதோ ஒரு நோய், சின்ன நோய் மாதிரி இருந்தாலும் ஈஸியாக பரவக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ராப்ளங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவு ட்ரிங்கிங் பவுல் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நம்ம கவு ட்ரிங்கிங் பவுல் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, மாடு வந்து வேணும் அதுக்கு தேவைங்கும் போது அதில் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணீர் வந்து வரும். மற்ற டைமில் தண்ணி வராது. நம்ம வந்து அதை மாடு குடிச்சிட்டு வாயை வெளியெடுத்துட்டால் மறுபடியும் தண்ணி வராது. அது வேணுங்கிறப்ப குடிச்சிக்கலாம். 24 hours அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கும், அதனால் பிரச்சனை இருக்காது. இது வந்து ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸிங் ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக நம்ம வாட்டர் பைப்லைன் போட்டு கொடுக்குற மாதிரி தான், பைப்லைன் போட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போல்ட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். போல்ட் நட் போடுறதுக்கு நம்ம போல்ட் நட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பைப்லைன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மாடு வேணுங்கிறப்போ அதை வந்து வாய் வைக்கும்போது வால்வ் ஓப்பன் ஆகி டைரெக்டாக நம்மளுக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாடு வந்து வாயை எடுத்துருச்சுன்னா அந்த வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்குங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.